ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்பாச்சி 162V DS6. இது என்ன கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னா, வண்டி ஆயிலிங் கரெக்டான ஆயிலிங் ஓடல. வண்டி ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ஆர்பிஎம் வந்து 4000 5000 இந்த மாதிரி ஓடுது. திடீர்னு வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீடாக ஆஃப் ஆகிடுது. ஸ்லோ ஸ்பீடு சரியான பொசிஷனில் ஓடலை. கம்ப்ளைண்ட் என்ன வந்து, பிளாக் ஸ்மோக் வந்து அதிகமாக வருது. நம்ம பெட்ரோல் செக் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு, ஆல்ரெடி ஹெட்டு ஆல்ரெடி வேலை பார்த்துருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து ஹெட்டு சீட்டிங் மாற்றிருக்காங்க. வால்வு, வால்வு ஆயில் செல்லு, கைடு, வால்வு கைடு எல்லாம் மாற்றிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சைலன்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்கில் ஸ்மோக் வரும். இந்த மாதிரி வரக்கூடாது. இது BS4 வந்து நம்ம ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இல்லை ஹெட்டு கம்ப்ளைண்ட்னா பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி இந்த வண்டி வந்து ஹெட்டு வந்து பார்த்தது, ஹெட்டு செட்டிங் பண்ணியிருக்காங்க. வால்வு கைடு, வால்வு ஆயில்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்மாக் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரியலை. சென்சார் கம்ப்ளைண்ட்னா வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும், MLED கண்டினியூவாக எரியும். அந்த கம்ப்ளைண்ட், அந்த சென்சார் கம்ப்ளைண்ட்டு கிடையாது. ஓபிடி டூல் போட்டு செக் பண்ணியாச்சு, ரைட் ஸ்கேன் போட்டும் செக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தாச்சு. கம்ப்ளைண்ட் எதுவும் வண்டியில் இல்லை. இப்போ வந்து சென்சார் ஃபுல்லாக செக் பண்ணி, சென்சாரும் வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ வந்து த்ராட்டல் பாடி மாற்றி பார்க்கலாம். த்ராட்டல் வந்து இது இன்ஜெக்டர், இது வந்து டிபி சென்சார் இது. அடுத்து இது வந்து டிமேப் சென்சார். நம்ம வந்து த்ராட்டல் பொசிஷன் சென்சார் இது. இப்போ வண்டியில் என்ன நம்ம கம்ப்ளைண்ட்டு டவுட்டுக்கு நம்ம மாற்றுறோம், நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி மாற்றலை, டவுட்டுக்கு மாற்றுறோம். இது வந்து சென்சார் கிடையாது, இது வந்து ஆக்சிலேட்டர். சொலினாய்னு சொல்கிறது இது வந்து ஏர் கண்ட்ரோல் வால்வு த்ராட்டல் பாலில் வரும். இதுக்காண்டி தான் நம்ம வந்து இது தனியாக கிடைக்காது, நம்ம அதுக்காண்டி த்ராட்டில் பாடி மாற்றணும். மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பொருள் வந்து இதில் ஒரு 4 இன்ஜெக்டர் வரும், 4 சென்சார் வரும். சென்சார் வந்து நமக்கு தனியாக கிடைக்காது. இன்ஜெக்டர் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஜெக்டர் வேணால் தனியாக நமக்கு கிடைக்கும். இன்ஜெக்டர் செக் பண்ணி பார்த்தாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம த்ராட்டில் பொசிஷன் செட்டாக தான் மாற்றி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வந்து த்ராட்டல் வந்து புது த்ராட்டல் பாடி, நியூ த்ராட்டல் பாடி மாற்றியாச்சு. ஆயிலிங் தெளிவாக ஓடுது. ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் கிடையாது. ஆயிலிங் சூப்பராக ஓடுது. கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் பிரச்சனை என்னென்னா வந்து இந்த சொலினாய்டு, ஏர் கண்ட்ரோல் வால்வு இதுதான் பிரச்சனை. இது வந்து நமக்கு தனியாக வந்து ஸ்பேர் கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோம்.